1953 நூலகத்தின் புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாடப்பட்டு திராவிட கட்டிடக்கலையில் அமைந்த புதிய நூலக கட்டிடம் 1959 ஆண்டு அக்டோபர் 11 அன்று திறக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்தது. அப்போது யாழ்ப்பாணத்தின் மேயராக இருந்த ஆல்பிரட் துரையப்பா நூலகத்தை திறந்து வைத்தார். நூலகத்தில் குழந்தைக்கான பகுதி 1967 தொடங்கப்பட்டது. உரைகள், கருத்தரங்கள், பண்பாட்டு நிகழ்வுகள் ஆகியவற்றை ஒருங்கிணைப்பதற்காக நிகழ்வரங்கம் ஒன்று 1971 திறக்கப்பட்டது. உலகம் முழுவதும் தனிநபர்கள், அயல் தொகுதர்கள், தொண்டு நிறுவனங்கள் மூலம் புத்தகங்கள் ஆயிரக்கணக்கில் குவிய தொடங்கினர். நூலகம் குழுவில் அரிய நூல்களை சேகரிக்க தொடங்கினர். உலகில் வேறெங்கும் இல்லாத நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஓலைச்சுவடிகள், நூல்கள், வரலாற்று ஆவணங்கள் 1800களில் யாழ்ப்பாணத்தில் வெளியான பல பத்திரிகையின் மூலம் பிரதிகள் என மிகப்பெரிய எண்ணிக்கையிலான பொக்கிஷங்களை யாழ்ப்பாணம் நூலகம் தனக்குள்ளே கொண்டிருந்தது. யாழ்ப்பாணத்தின் பல இடங்களில் தனிப்பட்டவர்களிடமிருந்து வந்த பல நூல்களும் குறிப்பாக நூற்றாண்டுகளில் பழமையான ஓலைச்சுவடிகளை போன்றவற்றை இங்கு பத்திரப்படுத்தப்பட்டிருந்தன. சுமார் 97,000 அரிய நூல்களுடன் தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூல்களில் ஒன்றாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் பொது நூலகம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அறிவு சமூகத்தால் வெகுவாக பயன்படுத்தப்பட்டு போற்றப்பட்டது. அதைவிட முக்கியமாக தமிழ் சமூகத்தின் பண்பாடு வெளியாக யாழ் நூலகம் முக்கியமாக விளங்கியது. இத்தகைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இனத்தின் பண்பாடு அடையாளமாக திகழ்ந்த நூலகத்தின் சிங்கள பேரினவாதிகள் திட்டமிட்டு அழித்தனர். யாழ்ப்பாண நூலகம் எரிப்பு என்பது ஒரு தனி சம்பவம் அல்ல. அது இலங்கை தமிழர் பிரச்சனையில் தமிழர்களையும் உளவியல் ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி ஒரு வரலாற்று நிகழ்வாகும். வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நூலகத்தை புதுப்பித்து மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது நல்ல நோக்கமாக இருந்தாலும் தமிழர்களின் அடையாளம் அழிக்கப்பட்டுவிட்டது. இன்று யாழ்ப்பாணத்துக்கு செல்லும் எவரும் புதுப்பிக்கப்பட்ட நூலகத்தின் முன்பாக புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் எரிந்து நின்ற கட்டிடம் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருந்தால் காலத்துக்கும் வரலாற்று சாட்சியமாக இருந்திருக்கும். மேலும் தமிழர்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். பிறகு புரட்சியும் எழுந்திருக்காது. பெரும்பாலான பண்டைய எகிப்திய பிரமிடுகள் பண்டைய எகிப்தின் ஆட்சியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கும் கல்லறைகளாக கட்டப்பட்டன. இன்று வரை எகிப்தில் 130 மேற்பட்ட பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பண்டைய எகிப்தியர்கள் 2000 அதிகமான தெய்வங்கள் இருப்பதாக நம்பினர். பண்டைய எகிப்தியர்கள் இன்று நாம் பயன்படுத்தும் பல விஷயங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள்.